வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலர்ஃபுல் டிஷ் என்னன்னா பருப்பை வச்சு மூணு ரெசிபிஸ், அதாவது பருப்பு குழம்பு, சாம்பார், பருப்பு ரசம். ஒரு குக்கர்ல கழுவி வச்ச துவரம் பருப்பு, காயம், மஞ்சள் தூள், பூண்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி வேக வைக்கணும். வெந்த பருப்பை ஒரு கரண்டி மட்டும் எடுத்து ரசத்துக்கு வச்சுக்கோங்க. மீதிய நம்ம சாம்பாருக்கும் பருப்பு குழம்புக்கும் வச்சுக்கலாம். சாரி, இந்த ஸ்டெப்பை பண்ணும் பொழுது உள்ள வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி அதில் காஞ்ச மிளகாய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து லாஸ்ட்ல கொஞ்சம் காயமும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. அதை தாளிச்ச உடனே அதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கணுன்னே இதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் வதங்கணுன்னே உங்களுக்கு பிடிச்ச எந்த சாம்பார் காய்கறியாக இருந்தாலும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள்லாம் நல்லா வதங்கணுன்னே இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சாம்பார் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கரைச்சி வச்ச புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகள் கூட தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. காய்கறிகள் வெந்தோடனே நம்ம வேக வச்சிருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கண்டிப்பா நீங்க சுடுதண்ணி தான் சேர்த்து இது கொதிச்சோடனே இது கூட பிடிச்ச சர்க்கரையும் மல்லி இலையும் போட்டால் ரொம்ப சுவையான கம கமன்னு இருக்கும் சாம்பார் தயார். இப்போ நாம் எப்படி பருப்பு குழம்பு பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பருப்பு குழம்புக்கு தேங்காய், பச்சை மிளகா, சின்ன உள்ளி, ஜீரகத்தை அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய், கடுகு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலையை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம்
வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளியும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே வெந்த பருப்பும் அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பும் சுடு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பச்சை வாசனை போகிறது வர நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்ச உடனே அடுப்பில் இருந்து இறக்குனா ரொம்ப ரொம்ப சுவையான பருப்பு குழம்பு தயார். இப்போ எப்படி பருப்பு ரசம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாமா? பருப்பு ரசத்துக்கு ஜீரகம், மிளகு, மல்லி, காஞ்ச மிளகா, பூண்டு நல்லா கரகரப்பா அரைச்சிக்கோங்க. தக்காளி கூட புளி தண்ணியும் உப்பும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு தக்காளி தோலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகா, கடுகு, காயம் இவ்வளோத்தையும் நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்ச பிறகு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சோடனே நம்ம பொடிச்சு வச்சிருந்த அந்த கொரகரப்பான அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அது நல்லா வதங்கினோடனே தக்காளி புளி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போறது வர நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட வேக வச்ச பருப்பு தண்ணிய சேர்த்து ஒரு மூடி போட்டு தீய லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ரசம் நல்லா நுரைச்சிட்டு வந்தவுடனே தீய ஆஃப் பண்ணிட்டு பொடிச்ச சர்க்கரையும் மல்லியையும் தூவி விட்டா ரொம்ப சுவையான பருப்பு ரசம் தயார். மீண்டும் இன்னொரு கலர்ஃபுல் டிஷ்ஷோட எங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.